தண்ணியோடு வந்து ஆயில் வந்து என்றைக்குமே வந்து மிக்ஸ் ஆகாது. பெப்பர் வந்து போட்டுக்கிறேன், பெப்பர் தான் வந்து வைரஸ்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஹேண்டை வந்து ஒரு 20 செகண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் 20 செகண்ட் வாஷ் பண்ணால் தான் கிருமிகள்லாம் போகும். சோப் போட்டு நான் கை கழுவிட்டேன். இப்போது இந்த ஃபிங்கர்ஸை வந்து நான் வந்து இதில் வைக்கிறேன். சி பார்த்தீங்களா, அது வந்து எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா. காய்ஸ், நான் உங்கள் விஜய் ஜோட்சன். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுட்டு வீடியோவும் கிடையாது, எதை பற்றி யாரை பற்றியோ பேச போகிறதும் கிடையாது. யாருமே வந்து இப்போ இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து வெளியே போகிறதில்ல. கவர்மெண்ட் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மாஸ்க் போடணும், அதுக்கப்புறமா சோப் போட்டு கை கழுவணும். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் வந்து சோப் போட்டு கை கழுவிருப்போம்னு தெரியாது. சாப்பிடும்போது வெளில போயிட்டு வரும்போது முன்னாடிலேருந்தே நம்மளுக்கு சொல்லுவாங்க, வெளியே போயிட்டு வந்தால் சோப் போட்டு கை கழுவணும், சாப்பிடும்போது சோப் போட்டு கை கழுவணும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம யாருமே கேட்டதில்லை. பட் இப்போ வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம வீட்டில் வந்து சோப் போட்டுட்ருக்கோம். அது வந்து சோப் வந்து எதனால் போடுறோம், சோப் போடுறதுனால கொரோனா வைரஸ் வந்து எப்படி வந்து தடுக்கப்படுதுன்றதுக்காக ஒரு வீடியோ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி வந்து ஃபாரினில் வந்து ஒரு டீச்சர் வந்து அழகாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து தான் நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இது நானாக யோசித்ததுலாம் கிடையாது, ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம பீப்புள்ஸ்க்கு எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் வந்து தண்ணியோடு வந்து ஆயில் வந்து என்றைக்குமே வந்து மிக்ஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட் அண்ட் ஆரன்யாவில் ஆனது. அந்த ஃபேட் வந்து அந்த ஃபேட் மூலியமாக தான் நம்ம கையில் வந்து ஒட்டிக்குது, அது வந்து போகாது. இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து பெப்பர் வந்து போட்டுக்கிறேன். பெப்பர் தான் வந்து வைரஸ்னு நினச்சிக்கோங்க, ஏதாச்சும் டஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து கை விட்டுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய கையில் பாருங்கள், இங்கே பாருங்கள், என் கையில் வந்து பெப்பர், அங்கே பாருங்கள், தண்ணியில் வந்து ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா. இப்போ பார்த்துக்கோங்க, அப்படியே நான் வந்து என் கையில் அந்த இது இருக்குது, ஆயில் இருக்குது, அந்த பெப்பர் இங்கே பாருங்கள், அந்த பெப்பர் அந்த ஆயில் இருக்குது. இதுதான் நம்ம வைரஸ் அந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சோப் இருக்குது, சோப் வச்சு நான் வந்து ஹேண்டை வந்து வாஷ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் ஹேண்டை வந்து ஒரு 20 செகண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் 20 செகண்ட் வாஷ் பண்ணால் தான் கிருமிகள்லாம் போகும். நியூஸில் சொன்ன மாதிரியே நான் வாஷ் பண்ணுறேன், ஹேண்டை வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் நான் வந்து கழுவிக்கிறேன், சரிங்களா. கையில் வந்து சோப் போட்டு நான் கை கழுவிட்டேன். இப்போது இந்த ஃபிங்கர்ஸை வந்து நான் வந்து இதில் வைக்கிறேன். சி பார்த்தீங்களா, அது வந்து எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா, நான் வைக்கும் போது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்காக தான் நம்ம வந்து சோப் போடுறது. சோப் வந்து எப்படி வந்து நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நான் உங்களை காமிச்சிருப்பேன். வந்து நம்ம சோப் போட்டு எப்படி கழுவணுன்றதை நான் காமிக்க போகிறேன். அது கவர்மெண்ட் ஆல்ரெடி டிவியில் சொன்னது தான், சோப் இப்படி போட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இப்படி கழுவணும், அதுக்கப்புறம் இப்படி கழுவணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர்ஸு, உங்களுடைய உள்ளங்கை ஃபிங்கர்ஸ் அண்ட் நெயில்ஸ் வந்து மலக்காதீங்க. நெயில்ஸில் வந்து அதிகமான கிருமிகள் செய்யும். ஸோ நெயில்ஸ் எல்லாம் அழகாக இப்படி கழுவி ஒரு ஒரு ஃபிங்கர்ஸையும் கழுவி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 செகண்ட்ஸாவது வந்து கையை வந்து நீங்கள் கழுவணும். அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் 20 செகண்ட் வந்து நீங்கள் கை கழுவணும். அண்ட் தென் இதை வந்து நல்லா வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். க்ளீன் வாட்டரில் வந்து உங்கள் ஹேண்டை வந்து நல்லா நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். கைஸ், வீடியோவோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணேன்னா, சோப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றதுக்காக தான் நான் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா வந்து எதுக்கு சோப் போடுறோன்னு தெரியாமே நிறைய பேர் சோப் போட்டுட்ருக்கோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் சோப் போடுறோம். வீட்டில் வந்து குவாரண்டைனில் இருக்கவங்க வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஹேண்ட் சானிடைசர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, வெளியே ட்ராவல் பண்ணும்போது தண்ணி இல்லை கை கழுவ முடியலன்ற பட்சத்தில் ஹேண்ட் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து ஆயிலையும் பெப்பரையும் நான் போட்டு காமிச்சேன்னா, ஏன்னா வந்து கொரோனா வைரஸ்ன்றது வந்து ஒரு அது ஒரு வகையான ஒரு ஃபேட்னால ஒரு லேயர் ஆனது. அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம கையில் ஒட்டிக்கிச்சுன்னா நார்மல் வாட்டரில் போட்டு கழுவினீங்கன்னா அது வந்து போகாது. அதனால தான் வந்து சோப் போட்டு கழுவுறோம். சோப் போட்டால் அது வந்து டெஸ்ட்ராய் ஆகும். சோப்னால் வந்து அந்த 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 டெமான் செட்டில் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த அந்த பெப்பர் அந்த ஆயில்லாம் அப்படி விலகி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. நான் இப்போ பண்ண அந்த சோப் டெமான்ஸ்ட்ரேட் வீடியோ வந்து நீங்களும் வந்து வீட்டில் பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றது. சோப்புன்றது எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். ஹேண்ட் சானிடைசர்லாம் வந்து 500 ரூபாய் கொடுத்து வாங்க தவிர நம்மளுக்கு சோப்பே போதும். சோப்பு தான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். நீங்கள் சோப் போட்டு கை கழுவுங்க. சும்மா சும்மா கை கழுவாதீங்க. வெளியில் போயிட்டு வரும்போது கை கழுவுங்க. அந்தன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடரும்போதோ, ஏதா வெளியே போயிட்டு வரீங்க, கடைக்கு போயிட்டு வரீங்க, இல்லை சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சோப் போட்டு கை கழுவுங்க. அதுவே போதுமான விஷயம். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், அவ்வளோதான். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஏன்னா கொரோனா விட மோசமாக வந்து இப்போ ஒன்று போயிட்டுருக்கு. சம்மாடி அடிக்கிறாங்க. ஸோ யாரும் வீட்டு வெளில வராதிங்க. அதனால தான் நான் வீட்டுக்குள்ளேருந்தே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வீட்டுலேருந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அண்டில் ஐம் கோயிங் பை.